ஒரு சூப்பரான கமெண்ட். தண்ணி எவ்வளவு குடிக்கணும், எப்பெல்லாம் குடிக்கணும், அண்ட் தண்ணி குடிச்சா அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. வெல்கம் டு கேர் தி ஹெல்த் லைன், டாக்டர் சுந்தரி அஜய்குமார். ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆஸ் பர் ஆயுர்வேதா நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்க கூடாது. நீங்க சாப்பிடறதுக்கு நடுவுலதான் வந்து கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கணும். நீங்க சாப்பிடறதுக்கு நடுவில் தண்ணி குடிக்கிறதால உங்களோட டைஜஷனுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ ஆஸ் பர் ஆயுர்வேதா நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா உங்க பாடியில இருக்க மொத்த டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு நோயும் வராம பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லப்படுது. நீங்க குடிக்கிற தண்ணி மெடிக்கேட்டடாவும் இருக்கலாம். லைக் இப்போ நீங்க 2 லிட்டர் தண்ணியில வந்து 2 பிஞ்ச் ஆஃப் ஜீரக பவுடர் ஆட் பண்ணியும் நீங்க குடிக்கலாம். அது வந்து டைஜஷனுக்கு நல்லது. இல்லைன்னா வெட்டிவேர இன்ஃபியூஸ் பண்ணியும் குடிக்கலாம். அது வந்து கிட்னி அண்ட் பிளாடரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் மேக் ஷுர் நீங்க ப்ரிப்பேர் பண்ற வாட்டர் வந்து 12 மணி நேரத்துக்கு மேல ஸ்டோர் பண்ணி வைக்காது. உங்களுக்கு தாகம் இருக்கும் போது மட்டும் தண்ணி குடிங்க. உங்களோட தாகம் ஃபுல்லா கம்மியாகிற வரைக்கும் தண்ணி குடிங்க. என்னைக்குமே அவசர அவசரமா தண்ணி குடிக்காதீங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா காமான மைண்ட்ல உட்கார்ந்து மட்டும் தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நின்று தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. கரெக்டான வாட்டர் கன்சம்ஷன் பண்ணீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இல்ல யூடிஐ ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் வராது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான வெயிட் ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணும். சோ நீங்களும் தண்ணி குடிங்க அண்ட் ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.